நிக்காஹ் முடிக்கிறார்கள். ஆக அன்பிற்குரிய பெரியோர்களே, நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். எல்லா விஷயங்களிலேயும் பெருமகன் சுந்தரமா உடைய சொன்னம் அவர்கள் எப்படி முன்னுதாரணமாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு குடும்பத்தை எடுத்துக்கிட்டாலே, குடும்ப நிகழ்வுகளிலே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்திருக்கிறார். கணவன் மனைவி இடையே பிரச்சனைகள் வராத காலமே இல்லை. ஏனென்றால் கணவன் ஏதாவது ஒரு விஷயத்தை சொன்னால் இன்றைக்கு பெண்கள் அதை வேறு விதமாக எடுத்துக் கொள்கிறார்கள். இவர் எப்படி போல ஏதாவது ஒரு விஷயத்தை சொன்னால் அவர் அதை வேறு விதமாக பெண்கள் எடுத்துக் கொள்கிறார்கள். ஏதாவது ஒன்றிலே சண்டைகள் ஏற்பட்டு விடுகிறது. ஏதாவது நபி பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய மனைவியிடத்திலே அன்பான வார்த்தைகளை நீங்கள் பேசுங்கள், உங்களுடைய மனைவியிடத்திலே நீங்கள் அன்பாக நடந்து கொள்ளுங்கள், அவர்களை எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் அடிக்காதீர்கள், இன்னும் அவர்களிடத்திலே பொறுமையை கையாளுங்கள் என்று வெளியே போறப்ப பெரியவர்களே, நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும்
அன்னை சௌதாவளி இல்லாத தாண்டவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களிலே சௌதாவளி இல்லா என்று நினைக்கின்ற சரியான பெயர் ஞாபகம் இல்லை. அப்ப ரெண்டு பேரும் நடந்து போறாங்க. நடந்து போகிற பொழுது பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழுதி கொண்டு வேக வேகமாக நடக்கிறாங்க. அப்ப நடந்து போய்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பி பார்க்கிறாங்க. பார்க்கிற பொழுது அவர்களுடைய மனைவி மெதுவாக அவங்க கொஞ்சம் குண்டா இருப்பாங்க, மெதுவாக நடந்து வந்து கொண்டிருந்தார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்த்துட்டு அவங்களுடைய கண்களிலே கண்ணீர் வருகிறது. அப்ப சொல்றாங்க, அன்பு துணைவியே, நான் தான் உங்களோடு மெதுவாக நடந்து வர வேண்டும், நான் வேக வேகமாக நடந்து வந்து விட்டேன், என்னை பொறுத்து என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மனைவியிடத்திலே சொல்றாங்க. அதற்கு பிறகு அவர்கள் சேர்ந்து ரெண்டு பேரும் நடந்து சென்றதாக வரலாறு. ஆனா இன்றைக்கு உலகத்துல பார்க்கிறோம்னா, நானும் என்னுடைய மனைவி நடந்து போயிட்டு இருந்த வைங்க, நான் அப்படித்தான் எப்பயுமே வேக வேகமா போறது, வண்டியில எல்லாம் போறது இல்லை, நடந்து எப்பயுமே வேக வேகமா நடந்து போறோம். நான் என்னுடைய மனைவியை திரும்பி பார்த்து என்ன இப்படி மெதுவா வர்ற, இப்படியே வந்து என்ன செய்யறது, இதுக்காண்டிதான் உடைய எந்த இடத்துக்கு நான் கூட்டிட்டு போறதில்லை அப்படின்னு சொல்லி நான் சொல்றது. அதுக்கு அவர், இதுக்குதான் நான் உங்களுடைய நான் வர்றதில்லை, எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது வந்துட்டே இருக்கும் என்று சொல்லி நீங்க வேகமா போறதுலாம் பொங்கல வர்றேன். அது அன்பிற்குரிய பெயர்களை இன்றைய காலத்திலே நாம் எப்படி இருக்கிறோம், அப்ப காலத்திற்கு தகுந்தவாறு அசஸ்மெண்ட் ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டு எப்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றால், பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுடைய வாழ்க்கையை விடு அதென்ன எப்போ நடந்தது.